ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் மேம் கேஸ் பேக்கர். ஸோ வந்து என்ன பண்ண பார்க்க போறோம்னா, ஆமாங்க நீங்கள் தமிழ் என் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சு போங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுட்டு எடுக்கோங்க. அங்கே அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா பார்த்தா தான் பண்ணிவிடுங்க. இனி நம்ம வந்து ஒரு லெஜெண்டான 2022 KTM RC 125 பைக்கை பார்த்தாங்க பார்க்க போகிறோம். டே என்னடா திடீர்னு இவ்வளோ நாளாக போடாமல் திடீர்னு KTMோட RC பக்கம் வந்திருப்பீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. என்னங்க பண்ணுறது, நாமளும் வந்து தேடி தேடி எல்லா பைக்கையும் போட்டு தான் இருக்கோம். பைக்கு தான் தீருத வலையே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கவுண்ட் ஏறவே மாட்டேங்குதுங்க. ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 180,000 ஸ்டார்டுங்க. 1,81,000 ஸ்டார்டு. நேமே வந்து பெரும் நம்ம 5,96 கட்டுற மாதிரி வருங்க. கிட்டத்தட்ட வந்து 5,986 ரூபீஸ் கட்டுற மாதிரி வருங்க. சாரிங்க, என்னால் வந்து தமிழ் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இது வந்து நமக்கு 100cc செக்மெண்ட் இருந்துங்க. இது வந்து நம்ம மொத்தம் ஒரே ஒரு வேன் தான் அவைலபிளாக இருக்கு. நம்ம ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குங்க. என்னென்ன கலர்னா வந்து டார்க் கல் வேணும், செரமிக் ஒயிட்னு சொல்லிட்டு. சரி வாங்க நான் வண்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். இதோட என்ஜின் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. 100cc செக்மெண்ட்டில் வந்தாலுமே இன்ஜினால வந்து 124cc. இன்ஜின் அட்ட டைப்னா வந்து 1 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுக்குறாங்க. எத்தனை சிலிண்டர்னா 1 சிலிண்டருங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 14.95 PS. டே என்னடா சொல்கிற 14 தான் கேட்பீங்க. ஆமாங்க, இந்த பைக் வந்து நமக்கு சிசி கம்மியாக இருக்கிறனால 14 தான் கொடுது. மேக்ஸிமம் டார்க் வந்து 12 நம்ம 14 பிரேக் ஆன் டிஸ்கா 14 பிரேக் ஆன் டிஸ்கா. அதே மாதிரி வந்து டேங்க் வந்து நமக்கு 13.7 லிட்டர் பிடிச்சி கிட்டத்தட்ட வந்து நமக்கு 13.5 லிட்டர் பிடிக்குதுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. வண்டியோட டேங்க் வந்து நல்லாவே நமக்கு கெப்பாசிட்டி கொடுக்குதுங்க. பாடி டைப் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் அடியில் வருது. ரெஃபிஜரேஷன் சேஃப்டியை பற்றி மேலிடமாக பார்த்துருவோம்னா, என்னென்ன சொன்ன மாதிரி யூபிஎஸ் வந்து டுவெல் சேனலுங்க. அடஜபிள் விண்ட்ஷீல்டுக்கு ஸ்பீடோ மீட்டோட மீட்டர் டிஜிட்டலுங்க. திருவாங்க நம்ம வண்டியை பற்றி இன்னும் ஆழநிலமாக பார்க்க ஆரம்பிப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 1 சிலிண்டர். கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கொடுக்குறாங்க. டிரைவ் வந்து செயின் ட்ரைவ் தான் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபியூல் சப்ளை வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் போடுதா. கிளச் வந்து வெட் மல்டி டிஸ்க் கிளச் கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல் ஆக்டிவேட்டட். டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலுங்க. இயர்பஸ் வந்து ஹர்ஸ்பீட் கொடுக்குறாங்க. ரெமிஷன் டைப் வந்து BS6 தாங்க. அதே மாதிரி சேஃப்டி பற்றி ஆளுநமாக பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஏபிஎஸ் டூல் சொல்லுங்க. ஸ்பீடு மோட் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ஃபுல் கார்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீசலில் வருது. ஸோ நமக்கு வந்து ஃபுல்னால் வந்து ஃபுல் கன்சோல்மெண்ட் டீசலுங்க. அட்ஜஸ்டபிள் விண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. டே இதில் என்னடா இருக்குது நீங்கள் கேட்பீங்க. இந்த சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஏபிஎஸ்ங்க. அதாவது வந்து ரேஸ் ட்ராக்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இது கொடுத்துருக்காங்க. பஞ்ச ஃபோட்டோஸ் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. ரெசார்ஸ் தான் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துட்டோம்னா, சேர்ஸ் வந்து நமக்கு ட்ரீல்ஸ் ஸ்டெல்லிஸ் ஃப்ரேம் தான் கொடுக்குறாங்க. பவுடர் கோட்டடோட முன்னே பாடி டைப் வந்து நான் இருக்கணும் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் கறிட்டு வருது. முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து WPோட அபெக்ஸ் 43 கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து WPோட அபெக்ஸ் மோனோஷாக் தான் கொடுக்குறாங்க. பாடியிலேருந்து கிராஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டியோட நீளம் பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல. சேடில் ஹைட் வந்து 824 mm, கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து 158 mm, வண்டி டிரைவ் வெயிட்டே வந்து 150 kg. அஃப்கோர்ஸுங்க உங்களில் மேக்ஸிமமான பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் KTMோட RC வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. என்னுடைய ஹெட்லைட் வந்து ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. டைலைட் டர்ன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே லைட் டேஸ்ட் பேசி பார்த்து பார்த்தோம்னா டேர் வந்து டியூப்லெஸ்ஸுங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம காலாய் வில்ஸாக கொடுக்குறாங்க. முன்னாடி பிரேக் ஒன் டிஸ்க்கு பின்னாடி பிரேக் ஒன் டிஸ்க்கு. முன்னாடி பிரேக்கோட டயமீட்டர் வந்து 330 mm, பின்னாடி பிரேக்கோட டயமீட்டர் வந்து 230 mm. இது வந்து ரேடியல் டயருங்க. காம்படிட்டர் யாராருன்னு பார்த்தோம்னா, யமஹாவோட MT-15, KTMோட 200 டியூ, KTMோட 125 டியூக், அதே மாதிரி பஜாஜோட டாமினார் 400, ஹோண்டாவோட ஹார்னட் 2.0. இதெல்லாம் தாங்க இதோட காம்படிட்டர். சரி வாங்க நான் வண்டியோட அவுட்டர் லுக்கை பார்ப்போம். ஆஃப்கோர்ஸுங்க இப்போ வந்து KTM அவங்க வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அந்த ஹெட்லைட் பேட்டர்ன் அதே புது ஹெட்லைட் பேட்டர் தான் வந்து இதுலேயே அப்ளை பண்ணுறாங்க. ஆனாலும் சில பேருக்கு வந்து ஹெட்லைட் பேட்டர்ன் வந்து பிடிக்குதுங்க. சில பேருக்கு வந்து இந்த பழைய ஹெட்லைட் பேட்டர்னே வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் KTM வந்து இதே தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்லைட் பேட்டர்னால் வந்து நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஏரோடைனமிக் வந்து நமக்கு நல்லா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து அந்த ஹெட்லைட் வந்து நமக்கு முன்னால் வந்து அந்த ஹோல் கொடுப்பாங்க. ஸோ வந்து நமக்கு ஏர் வந்து அந்த ஹோலில் வந்து கண்டிப்பாக வந்து அடிபடும். பட் ஆனால் இந்த ஹெட்லைட்டில் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா அடிப்படாதுங்க. ஏன்னா வந்து ஹெட்லைட்டே வந்து க்ளோஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் லுக்கு பயங்கரமான ஏரோடைனமிக் பைக்கு தாங்க. KTM பொறுத்த வரைக்கும் அவங்களோட RC சீரீஸில் வந்து எல்லா பைக்குமே வந்து ஒரு வெறித்தனமான ஏரோடைனமிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பைக்குமே. அதே மாதிரி இந்த பைக்கோட என்ஜினுங்க. பட் ஆனால் என்னங்க பண்ணுறது, நமக்கு BS4 இருக்கிற அதே சவுண்டு வந்து இப்போ BS6 வர மாட்டேங்குது. அது மட்டும்தாங்க KTMோட லவ்வர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க சவுண்டை வந்து அப்படி வந்து மாட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த பைக்லேயுமே வந்து சவுண்டுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னு தாங்க தோணுது. அதில் மாதிரி டைலைட்டு ஹெட்லைட்டு இதெல்லாமே வந்து பார்க்குறக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல லுக்கு தாங்க கொடுக்குது. டேய் நான் இந்த காசுக்கு வந்து நான் வந்து R15 M எடுத்துகிட்டு போயிடுவேடான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் KTM லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த பைக்கு ஒரு லெஜெண்ட் பைக்கு தாங்க. இது வந்து KTM வந்து இந்த பைக்கு வந்து நமக்கு வந்து லோவர் சிசி. இன்னும் KTMல வந்து பல RC இருக்குதுங்க.
ஸோ அதே மாதிரி தாங்க இந்த பைக்கில் அந்த ஏரோடைனமிக் போஸ்டர் ரைடிங் போஸ்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்படி நாம் வந்து KTM RC 125 பைக்கை பற்றி பார்த்தோம். மீன் மருத்துவ நன்றி சந்தி நன்றி குட் பை.